Hi friends, welcome to Cake Bakes Lifestyle. இன்னைக்கு ஒரு சூப்பரான மினி கிளேஸ் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு சக்கரை ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கறேன். இது 240 ml கப்புங்க. 240 ml கப்பு தான் வச்சிருக்கேங்க. அரை கப் வருது. பாருங்க, அது கூடவே 240 ml கப்புல 1 கப் அளவுக்கு மைதா வந்து எடுத்துக்கறேங்க. அதுவும் 100 கிராம் தான். ஃபுல்லாவே வந்து 240 ml கப்லயே நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கறேங்க. இப்போ இந்த மைதா கூடயே நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 2-3 டைம் நீட்டாக நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. ஜலிக்காமல் சேர்த்துனோன்னா ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகி வராது. அதனால தான் நம்ம ஜலிச்சு சேர்த்துறோம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது ஆயில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. அதே 240 ml கப்பு தான் வச்சுருக்கேன். ஒரு 45 ml வந்து ஆயில் வந்து எடுத்துக்கலாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு வருதுங்க. அவ்வளோதான், இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ எக்கை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 முட்டை எடுத்துருக்கேங்க. 3 முட்டையையும் பவுலில் உடச்சி சேர்த்துக்கலாம். செப்பரேஷன் மெத்தடில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஹோல் எக்கையே போட்டு நான் பண்ண போகிறேங்க. செப்பரேஷன் மெத்தடில் பண்ணலை. இப்போ 3 முட்டையும் நீட்டாக வந்து பாருங்கள் உடச்சி எடுத்துக்கிட்டு எக்கை வந்து ஒரு ஸ்பீடில் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போது எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக நுர வந்ததுக்கப்புறம் சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா நீட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நமக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எசன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெண்ணிலா பவுடரையும் சேர்த்து நல்லா நீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா வெள்ளையாக மாவு மாதிரி பொங்கி வருங்க. இந்த எக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து எல்லோவாக தான் இருக்குது. ஏன்னா சில மஞ்சக்கருவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் எல்லோவாக இருக்கும். அப்போ வந்து ஃபுல் ஒயிட்டாக நமக்கு மாறி கிடைக்காது. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சக்கரை மட்டும் கரைஞ்சிருக்கான்னு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாங்க. நல்லா பார்த்திங்கன்னா நீட்டாக சக்கரை வந்து கரைஞ்சிருக்கு. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்தம்போது நான் வந்து பீட்ரு கழட்டிட்டேன். அந்த பிளேடு வச்சு மட்டும் கட்டன் ஃபோல் மெத்தடில் நீட்டாக வந்து கலக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், ஆயில் வந்து ஃபுல்லாகவே மாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுட்டு இப்போது கட்டன் ஃபோல் மெத்தடில் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நீட்டாக வந்து ஃபுல்லாக பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போ பேட்டரை நம்ம வந்து டின்ல ஊற்றிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கிற டின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு பட்டர் ஷீட் போட்டு இதில் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மினி சைஸ் கேக் தான் செய்ய போகிறோம். அதனால் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக டிஃபன் பாக்ஸ் மாதிரி எங்கிட்ட இருக்குங்க. அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் பெரிய சைஸ் டின்னில் ஊற்றி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது பேட்டரை ஈவனாக 3 டின்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வலிச்சு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாகவே நான் நீட்டாக வலிச்சு ஊற்றிட்டேங்க. இதை வந்து நல்லா ஒரு டேப் பண்ணி விட்டுட்டு நம்ம ஓவனில் வந்து செட் பண்ணிக்கலாங்க. ஓவன் பார்த்திங்கன்னா 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேங்க 10 நிமிஷத்துக்கு. அதே ப்ரீஹீட்டில் நம்ம என்ன வந்து 180 டிகிரி பண்ணோன்னா அதே ஹீட்டில் தான் வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்கணுங்க. இதை வந்து ஒரு 35 நிமிஷத்துக்கு நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 35 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா பேக்காகி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் டீமோல் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம ஐசிங் பண்ணி எடுக்கணுங்க. சூடாக இருக்கும்போது க்ரீம் போட்டிங்கன்னா மெல்ட் ஆகிடும். இப்போ கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சுங்க கேக்கு. பாருங்கள், நான் வந்து ஸ்லைசிங் பண்ணுறதுக்காக நீட்டாக மேலே இருக்கிற க்ரம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது நம்ம இந்த ஒரு டின் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தனால எல்லாத்தையும் ஒரே ஈவனாக பண்ணுறதுக்காக நான் கட் பண்ணி ஒரே சைஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா 2-2 ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க கேக்ஸை. இப்போது எல்லா கேக்கும் பார்த்திங்கன்னா ஈவனாக வந்ததுக்கப்புறம் நீட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஐசிங் பண்ணுறக்காக 2-2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து குட்டி கேக்குங்கிறனால நான் வந்து கையிலேயே பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கேக் மேலே நம்ம வந்து விட்டுக்கலாங்க. கேக் மேலே சுகர் சிரப் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு
விப்பிங் க்ரீம் வந்து அடிச்சு வச்சுருக்கேங்க. அதையும் பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வெயில் காலங்கிறனால க்ரீம் வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும், அதனால் நம்ம டக்கு டக்குன்னு பண்ணி எடுக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இப்போது க்ரீம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாக் கரண்ட் அதாவது ப்ளூபெரியோட க்ரஷ் எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு சிஸ்டர் வந்து ப்ளூபெரி நல்லா வந்து ரிச் ஃப்ளேவரில் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. நீங்கள் ஃப்ரெஷ் ப்ளூபெரிஸ் வந்து வாங்கி க்ரஷ்ஷுக்கு பதிலாக சேர்த்துனிங்கன்னா, க்ரஷ் மாதிரி சேர்த்துனிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ விப்பிங் க்ரீம் அடிக்கும்போது அதே மாதிரி கண்டன்ஸ் மில்க்கு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நான் ஒவ்வொரு லேயரும் அதே மாதிரி சுகர் சிரப் போட்டு க்ரீம் வச்சு ப்ளூபெரி க்ரஷ்ஷையும் போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லேயரும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். சுகர் சிரப் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். சுகர் சிரப் வந்து ரொம்ப ஈஸி தாங்க. அதாவது ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை, அரை கப்பு தண்ணி, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த சுகர் சிரப்பை குடித்து பார்க்கும்போது நல்லா தித்திப்பாக இருக்கணும், மைல்டாக இருக்கக்கூடாது. ஒரு பதம் வந்து நல்லா தூக்கலாக இருக்கிற மாதிரி சர்க்கரை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, அதான் வந்து சுகர் சிரப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் சூடுபடுத்தியும் எடுத்துக்கலாம், இல்லை சும்மா பச்சை தண்ணியில் போட்டு நல்லா அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூட நீங்கள் வாசத்துக்காக ரோஸ் எசன்ஸு இல்லை வெண்ணிலா எசன்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சுகர் சிரப்பை அப்படி தாங்க மேக் பண்ணணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா க்ரீம் வந்து நீட்டாக வந்து கோட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது குட்டி கேக்குங்கிறனால ரொம்ப நேரம் டைம் எடுக்குங்க, ஏன்னா வந்து சைட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக கவர் பண்ணி எடுக்கணும். ஏன்னா வந்து பெரிய சைஸ் கேக் செய்கிறத விட மினி சைஸ் கேக்ஸில் தான் வந்து டைம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து நான் கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 hour செட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நம்ம ஃபைனல் கோட்டிங் வந்து கொடுத்துக்கலாங்க. இப்போது ஃப்ரிட்ஜில் இருந்து 1 hour வந்து செட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம ஃபைனல் கோட்டிங் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃபைனல் கோட்டிங் கொடுக்கும்போது கொஞ்சம் க்ரீம் எக்ஸஸாகவே கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி நம்மளால் எடுக்க முடியுங்க. ஃபுல்லாக சுற்றிலும் நமக்கு வந்து கேக்கோட க்ரம்ஸ் எதுவும் தெரியாத மாதிரி கவர் பண்ணி நீட்டாக வந்து எடுத்துக்கலாம். இது நான் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு செய்கிறனால நடுவில் வந்து ஸ்டிக் வந்து எதுவும் இன்சர்ட் பண்ணலைங்க. ஆனால் இந்த மாதிரி மினி கேக்கு அதுவும் டால் கேக்காக நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நடுவில் ஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வெளியில் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கும்போது கண்டிப்பாக ட்ராவலிங்கில் வந்து இது வந்து சரிஞ்சு விழுந்துடும். அதனால் எப்போவுமே நீங்கள் டால் கேக் வந்து அதுவும் மினி கேக்ஸாக செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டிக் வந்து நடுவில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் இது வீட்லேயேங்கிறனால எதுவும் இன்சர்ட் பண்ணலை, நீட்டாக வந்து ஐசிங் மட்டும் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் போட்டு ஃபினிஷ் பண்ண தெரியலன்னா நீங்கள் கேக் ஹோம் இருக்குங்க, அதை வச்சு ஈவனாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை வச்சுட்டு நீட்டாக சுற்றி சுற்றி விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதுவும் வந்து நான் உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து க்ரீம் வந்து கரெக்டாக ஈவனாக வந்து கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் கேக் கோம் வச்சு செய்யும்போது உடனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஈவனான ஃபினிஷிங் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து அது சீப்பு மாதிரி பல்லு பல்லாக இருக்கிறனால ஒரே ஈவனாக நமக்கு க்ரீமை வாரி விட்டு எக்ஸஸ் க்ரீமெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து விட்டுரும். அப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது பாருங்கள், ஒரு ஸ்க்ராப்பர் வச்சு நீட்டாக வந்து இதை ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் வந்து நீட் ஃபினிஷிங் வரலைங்க, ஏன்னா வந்து க்ரீம் சீக்கிரம் மெல்ட் ஆகுது. அதனால் வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் கோட்டிங் வந்து நான் கொடுத்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். அதனால் சின்னதாக ஒரு ஸ்க்ராப்பர் கொடுத்து ஓரளவுக்கு ஸ்மூத் ஃபினிஷிங் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். இது வெயில் காலங்கிறனால சீக்கிரமாக க்ரீம் வந்து மெல்ட் ஆகுங்க, ஏன்னா ஹீட் அந்தளவுக்கு இருக்குது. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாம். இப்போது கேக்குக்கு தேவையான க்ளேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கு நான் வந்து ஒயிட் சாக்லேட் வந்து ஒரு 2 pieces அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது மினி கேக்குங்கிறனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 tablespoons அளவுக்கு விப்பிங் க்ரீமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் படி எடுக்கணும் அப்படின்னா, அதாவது 1:2 அந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் எடுக்கணும். அதாவது 2 pints சாக்லேட் இருக்கணுங்க, 1 pint விப்பிங் க்ரீம் இருக்கணும். அப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு க்ளேஸ் வந்து செட் ஆகி கிடைக்கும். இப்போ ஒரு 2 tablespoons விப்பிங் க்ரீமே ஆட் பண்ணி இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா நீட்டாக பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஷைனிங் லுக் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நியூட்ரல் க்ளேஸ் எடுத்துருக்கேங்க, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா
நமக்கு கிளேஸியாக அதாவது நல்ல ஷைனிங் லுக்கோடு இருக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இது வந்து சின்ன கேக்குங்கிறனால நான் குவான்டிட்டி எல்லாமே வந்து கம்மியாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் பெரிய கேக்குக்கு செய்யும்போது நல்லா கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப லிக்விடாக போயிடுச்சுன்னா நீங்கள் இது கூட அகர் அகரோ இல்லைன்னா ஜெலட்டினோ வந்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். உங்களுக்கு ட்ரிப்பிங்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் ஜெலட்டின் வந்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ட்ரிப்பிங்ஸ்க்கு சூப்பராக நிற்கும். இந்த மாதிரி கிளேஸ் ரெடி பண்ணி ட்ரிப்பிங்ஸ் கொடுக்கும்போது நான் வந்து சிம்பிளாக செய்கிறனால எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ இதை வந்து நீட்டாக ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம கிளேஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து அங்கங்கே கரையாமல் இருந்துச்சுன்னா அது அப்படி அப்படியே நிற்கும், ஒரு மாதிரி வாட்டர் டாப் மாதிரி தெரியும். அதனால் இதை வந்து ஸ்மூத்தாக நம்ம வடித்து எடுத்துருவோம். இதில் நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறதுனாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், நீட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு மிரர் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு கேக் வீடியோ வந்து போட்டிருக்கேங்க, அதையும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் கேக்கை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துட்டேன், நீட்டாக வந்து ஃபினிஷிங் பண்ணி இப்போது எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நமக்கு கரெக்டாக வர மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வந்து கேக் ஹோம் வச்சு தான் சரி பண்ணுறேன். பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக எடுக்கும்போது நமக்கு ஈவனாக வந்துடுங்க. தெரியாதவங்க இந்த கேக் ஹோம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே மட்டும் ஈவன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சைட்ஸ் எல்லாம் நான் இதே டிசைன் விட்டுற போகிறேங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் நம்மளோட கிளேஸ் வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம கேக் மேலே நம்ம விட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வாட்டரியாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெலட்டின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது இதை வந்து நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக விட்டுக்கிறேன் மேலே. இதை விட்டதுக்கப்புறம் நீட்டாக பார்த்திங்கன்னா ஈவன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியும். நான் வந்து கலர் மிக்ஸ் பண்ணாமல் ஒயிட்டாக பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது கேமராவில். பாருங்கள் நீட்டாக வந்து இந்த மாதிரி கீழே வடிஞ்சு வரதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இல்லைனா வந்து அது வந்து ரொம்ப திக்காக பிடிச்சிக்கும், அப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நீட்டாக மேலே வந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு பேலட் நைஃப் எடுத்துருக்கேங்க. அதில் ரேண்டமாக கலர்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒவ்வொரு ட்ராப்ஸு ரேண்டமாக ஏதோ ஒரு கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற ஒரு நாலஞ்சு கலர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை மேலே வந்து நம்ம விட்டுருக்கோம் இல்லையா கிளேஸு, அது மேலே அப்படியே அலுங்காப்பில் வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்ஸ் வந்து அப்படியே நீட்டாக அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங் மாதிரி வர ஆரம்பிக்கும், சூப்பராக இருக்கும். இது நான் ஒயிட் கலர் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இதே வந்து சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கில் வந்து இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் பார்த்திங்கன்னா கலர் எக்ஸாக்டாக எடுத்து காட்டும் அந்த பிளாக் கலருக்கும் அதுக்கும். இப்போ அவ்வளோதாங்க, இதை வந்து அப்படியே நீட்டாக ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதில் நம்ம க்ரியேட்டிவிட்டியில் எந்த மாதிரி வேணால் நம்ம வந்து கலர்ஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிளேஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு நான் காமிச்சிருக்கேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.